वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा பிராயமாக இந்த ஜெகத்தாரணத்தில் ஒன்பது ஸ்லோகங்கள், அந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் அனுபவிச்சாச்சு. இப்போ இந்த அதிகாரம் ஆறு சூத்திரங்கள், சங்கிரகம் சூத்திரார்த்தம். முதல் சூத்திரம் ஜகத்வியாபாரம் பிரகரணாத் அசந்நிகிதத்வாச்சே அப்படின்னு இருக்கு. முக்தனுடைய ஐஸ்வர்யம், அதாவது ஈஸ்வர சம்பந்தியான அவனுடைய செயல், அது ஐஸ்வர்யம்னு இருக்கு. அது இவனுக்கு உண்டா? ஏன்னா பரமன் சாமி அவன் பேசுகின்றதுனால உண்டான்னு கேட்டுட்டு, ஜெகத் வியாபார வர்ஜம், ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நியமனம் இதெல்லாம் இருக்கே, அது வர்ஜம், அது நீங்களாக ஜெகத் வியாபார வர்ஜம். அவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கும். அது என்னதுன்னாக்க, பகவானுடைய போகங்கள், திருக்கல்யாண குணங்கள், அது அனுபவிக்கிறது மாத்திரம். ஏன்னா பிரகரணா, சிருஷ்டி பிரகரணத்துல எம்பெருமான் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கான். பிரகரணம் ஏதோ வாயுமா நிபோதா ஜாயந்தே, இது மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள். இத்தனை வாக்கியங்களும் என்ன பண்றது அப்படின்னாக்க, பகவான் தான் ஜெகத்காரணமா இருக்கான் அப்படின்னு தான் சொல்றது. அதனால அவன் தான் இந்த இடத்துல ஜெகத்கர்த்தாவா இருப்பானே தவிர்த்து முக்தாத்மாவுக்கு அது வராது அப்படின்னுட்டு பிரகரணாத் அப்படின்றதுனால. அசன்னிகிதத்துவாச்ச அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிரகரணத்துல பக்கத்துல கூட இவன் கிடையாது. யாருன்னாக்கா, இந்த முக்தாத்மா பக்கத்துல கூட அவன் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜெகன் நியமனம் எல்லாம் இருக்கு, இதுல முக்தருடைய சன்னிதானமே கிடையாது. சன்னிதானம் பக்கத்துல இருக்குது, அசன்னிக தத்துவத்துல பக்கத்துல கூட இல்லை. அதனால அவன் ஜெகத்காரணம் என்ன? அதனால ஜெகத் வியாபாரம்லாம் நீங்களாக, போக மாத்திரத்துலதான் இவனுக்கு சாமியம் வரும். பகவானுடைய கை கர்த்தவியங்கள்லாம் இருக்க செயல்கள், அவைகள்லாம் இவனுக்கு வராது. இது முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம். ரெண்டாவது, பிரத்யக்ஷோபதேச இது ஆதிகாரிக மண்டஸ்தோக்தே, அதாவது பிரத்யக்ஷோபதேசாது நேரு செய்ய பிரத்யக்ஷமா சஸ்வராட் பவதி சஸ்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி இமான் லோகான் காமானி காமரோப்பியன் சஞ்சரன், இப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கு. இவன் சுவராட்டா இருக்கான், சுதந்திரனாக எல்லா லோகத்தையும் இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிறான், அப்படின்னா வாக்கியம் இருக்கே. அதனால ஸ்வராட்டுனாக்க அவன் பண்றான் தானே, எல்லாத்தையும் சுதந்திரம் அவன் பண்றான்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே. பிரத்யக்ஷ உபதேச பிரத்யக்ஷமா சுவராட்டம் இருக்கு, காமச்சாரோபவதின்னு இருக்கு, இஷ்டத்துக்கு அவன் சஞ்சரிக்கிறான், கர்மாவை பண்றான்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டாக்க, கிடையாது. ஏன்னா ஆதிகாரிக மண்டலஸ்தோகத்தை, அதாவது என்ன அர்த்தம்னாக்க, ஆதிகாரிகள், ஆதிகாரிகள்னா யாருன்னாக்க, ஒவ்வொரு லோகத்திலையும் சதுர்முகன் சத்தியலோகத்தை இது பண்றான், நிர்வாகம் பண்றான், இந்திரன் சொர்க்கலோகத்தை, இப்படி அவளுடைய ஆதிகாரிகள் இருக்காளே, அவளுடைய மண்டலங்கள், அந்த மண்டலத்துல என்ன என்ன போகங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் லீலா விபூதியா. இவன் அகர்ம விஷயன், இவன் இவன் கர்ம விஷயன் இல்லை. அதனால ஆதிகாரிக மண்டலஸ்த ஆதிகாரிக மண்டலமான சதுர்முகாதி லோகங்கள்ல இருக்கக்கூடிய போகங்கள், அந்த போகங்களை இவன் லீலாவிபூதியா அனுபவிப்பான், கர்ம விஷயனாக அனுபவிக்க மாட்டான், லீலாவிபூதியா அனுபவிப்பான். அப்படி அனுபவிக்கிறதுனால இவனுக்கு அந்த எதுவுமே கிடையாது. உனக்கு வந்து இந்த மாதிரி ஜெகத் சிருஷ்டி எல்லாம் கிடையாது, அந்தந்த லோகத்துல போய் அந்த லீலா விபூதியை அனுபவிச்சுக்கலாம், அதுதான் இங்க சொல்லிக்கப்பட்டிருக்கு. சொல்றது இங்க இவான் லோகான் காமான் நீ காமரூபேன சுந்தரன், அவர் சஸ்வராட் பகுதினாக்க ஏற்கனவே சொல்லிருக்கோம், கர்ம விஷயத்தன் இல்லை, அகர்ம விஷயனா இருக்கான்.
இதோ இப்ப நம்ம பத்திரத்தை செயல் இருக்கிறதுனால நாம எல்லாம் அல்லாடி இருக்கோம் கர்மபந்தத்தினால. அந்த கர்மபந்தம் வாழ்க்கை இல்லை, அது முத்தாத்மாக்களுக்கு. அதனால சுராட்சி. அதே மாதிரி அந்த ஆதிகாரிகளான சதுர்முகாதி லோகங்கள்ல போய் அங்க இருக்கிற போகங்களை லீலா விபூதியா அனுபவிக்கிறான், கர்மவசியனா அனுபவிக்கிறது இல்ல. சதுர்முகன் கர்மவசியனா அங்க அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு வேதாபகரணங்கள்லாம் வருது, வேதத்தைலாம் அபகரிச்சு போயிடுற. ஆனா இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல கேள்வி வருது, இப்ப இவன் வந்து சம்சாரி மாதிரி இந்த விகாரங்களோட கூடிய சதுர்முகாதி லோகங்கள் அங்கெல்லாம் போகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பத்மன் மாதிரி ஆயிடுறான் இவன். அந்த அப்ப பத்மனுக்கு இருக்கிற சுகம் ஆனந்தம்லாம் முடிவோட கூடினது தானே, அதனால அவனுக்கு என்ன நிம்மதி? எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கணும், அனந்த ஸ்திரபலம் அது வேணும் தானே இவன் பிரவர்த்திச்சான். இப்ப அது இல்லையே ஆயிடுமே அப்படின்னு கேட்டாக்க, அது தப்பு. விகாராவர்த்திச்ச ததாகி ஸ்திதிமாக. விகாரம், விகாரம்னா என்ன அர்த்தம்? ஜென்மா, ஜென்ம உற்பத்தி, ஜென்மன்னா உற்பத்தி, நாசம், இவைகள்லாம் எதுவோ எது இருக்குதோ அது விகாரங்கள்லாம். அது யாருக்கு எதுக்கு இல்லையோ அது விகார அவர்த்தி. விகாரம் உற்பத்தி முதலானவைகள்லாம், அந்த உற்பத்தி முதலானவைகள்லாம் எதுக்கு இல்லையோ அது விகார அவர்த்தி. இவன் அகர்மவசியனா போயிட்டதுனால எல்லா கர்மாக்களும் போயிடுறது, அதனால அகர்மவசியன். அதனால இவனுக்கு ஏயப்பிரத்தினைக்கு கல்யாணகிதானத்தும் பகவானுக்கு இருக்கோ இல்லையோ அந்த இதுதான் அனுபவிக்க போறான். அதுல விகாரமே கிடையாது, விகாரமே அதுல கிடையாது. அதனால அந்த பிரம்மத்தை அவனுடைய விபூதியோட அனுபவிக்கிறானோ, லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையுமே அனுபவிக்கிறான் இந்த முக்தாத்மா. அந்த பகவானுடைய லீலா விபூதியா பார்த்தா எதுவுமே இதுவா இல்லை, கெடுதலா இல்லை, விகாரங்களோட கூடினதா இல்லவே இல்லை, ஹேயங்களா இல்லவே இல்லை. அததானே இவன் அனுபவிக்கிறான், அதனால இது விசேஷமானது. அதனால இங்க தோஷமே விகாரங்களே கிடையாது. அதனால விகாரமா இருந்தா கூட லோக விகாரம்தான், லோக விகாரமா இருந்தா கூட அது இவனுக்கு அந்த விகாரமா தெரியாது. ஏன்னா ஒரே காராகிரகம், சிறைச்சாலை, ஜெயில், அதுல ஜெயிலரும் இருக்கான், அங்க ரக்ஷகாலம் இருக்கா, கைதிகளும் இருக்கா. கைதிகளுக்கு அது துக்கமா இருக்கு, ஆனால் அங்க வேலை செய்யற ஜெயிலர் சூப்பரண்டன் இவாளுகள்லாம் ஆனந்தமா இருக்கா, அவ அவளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அத மாதிரிதான் இதெல்லாம் நாம இப்போ முக்தாத்மாக்கள் இங்க எல்லாம் போறான்னாக்க, அவ வந்து அகர்ம விஷயாலா போறதுனால அவளுக்கு விகாரம் இல்லை. அங்க இருக்கிற வாழ்கள்லாம் கர்ம விஷயாலா இருக்கிறதுனால விகாரம். அதனாலதான் ததாகி ஸ்திதிமாக எதாச்சே வீசையே தஸ்மின் அதிருசியே அனாத்மியே அனிருப்தே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோபயம் கதோ பவதி. சரீரம் இல்லை, சாதாரண கண்ணால பார்க்க முடியாது, அவனை வந்து இப்படிப்பட்டவன் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவன் அவன், அவன் வந்து சரீரத்தை காட்டில வேறானவன் பகவான், இவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. அவனுக்கு ஆதாரம் கிடையாது யாருமே, அவன் எல்லாருக்கும் ஆதாரமா இருப்பான், அவனுக்கு ஆதாரம் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட பகவானிடத்துல பரமாத்மா கிட்ட யாரு பிரதிஷ்ட, அபயம், பயம் இல்லாத, சம்சார சம்பந்தம் இல்லாம பெருமாளையே நினைச்சுட்டவன் இருக்கானோ, அதசோபயம் கதோ போச்சு, அவனுக்கு பயம்ன்றது போயிடும், பயமே போயிடும். அதான் சம்சார பயம் போயிடும். சம்சார பயம் போயிடுத்துனாக்க விகாரமே வரப்போறது அவனுக்கு, அதனால விகாரமே வராது. ரசோ வைச ரசகிரஹ்யேவாயம் லத்வானந்தி பவதி. இத மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட இதுதான் சொல்றது. அதனால இவனுக்கு அந்த எல்லாமே பகவானுடைய விபூதியா பாக்குறான், அவனுக்கு கர்ம விஷயத்துவம் இல்லை.
அதனால இவனுக்கு இதுதான் விசேஷம். ஆக விகார அவர்த்தித்து ததாக ஸ்திதிமாகன்னு சூத்திரார்த்தம். அதன் பிறகு தர்சயதைவம் பிரத்யக்ஷ அனுமானே முக்தன் நியாமியனா இருக்கான், பரமாத்மாவோ நியந்தாவா இருக்கான். இந்த ஜெகத் வியாபாரங்கள் நியமனம், அந்த பிரவேச நியமனம், அந்தர்யாமித்வம், இதெல்லாம் பகவானுக்கு ஒண்டிதான் உண்டு. அப்படின்னுட்டு பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம்னா ஸ்ருதி, அனுமானம்னா ஸ்மிருதி, இது ரெண்டுமே சொல்றது. தர்சயதா காமிக்கிறது, தர்ச ஏவம் ச தர்சயதா, இவ்வாறாக காமிக்கிறது பகவானே சர்வநியந்தா, அவனே சர்வ ஜெக சிரஷ்டா, அவனை தவிர்த்து வேற யாரும் கிடையாது, அவன் கீழதான் எல்லாரும் இருக்கா அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றது, ஸ்மிருதியும் சொல்றது. எங்க ஈஷாஸ்மாத் வாதஃபவதே ஈஷோதேதி சூரிய ஈஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்தே மத்யுர்தாவதி பஞ்சமயிதி. இவங்கிட்ட பயமா, பயத்தினாலதான் காத்து வீசுறது, சூரியன் உதிக்கிறான் பயந்துண்டு, அக்னிய இந்திரனும் பயந்துண்டு அவாவா காரியத்தை பண்றா, யமன் இருக்கானே அவன் ஓடுறானோ, ஐயோ நம்மளோட பெருமாளதான் எதுவும் நடப்புறானே அப்படின்னு பயந்துட்டு ஓடுறான். அப்படின்னா பகவானுடைய நியாமியத்துவம், நியந்திரத்துவன்றது எப்படி இருக்கு, எல்லாரையும் அப்படியே அடக்கி வச்சிருக்கான் பெருமாள், அவனுக்கு உண்டிதான் அது வரும், நம்ம யாருக்கும் வராது. ஏதஸ்யவ அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதோ திஷ்டதா. ஏன் சூரியன் கீழ வேலை பூமி பேர்ல, சந்திரன் ஏன் வேலை, அவனுடைய சாசனம், அவனுடைய சாசனத்தினாலதான் அதெல்லாம் அப்படியே நிக்கிறது அங்கேயே. அப்படின்னா வாக்கியம் சொல்றது, ஸ்மிருதியும் சொல்றது, மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஏதுனா அனேன கௌந்தேய ஜகத்தி பரிவர்த்ததே. நான் அத்தியக்ஷன், என்னால அதிஷ்டானம் பண்ணப்பட்டது, என்னால இது பண்ணப்பட்ட நியமிக்கப்படக்கூடிய இந்த பிரகிருதி இருக்குதே, திரிகுணாத்மகமான பிரகிருதி, அது இந்த சராச்சரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறது, அடையிறது. அதனாலதான் இந்த காரணத்தினாலதான் நான் அப்படி பண்ணவேதான் இந்த லோகமே மாறிண்டே இருக்குது, அழியிறது, அதாவது சிருஷ்டி ஆறுது, பிரளயமும் ஆறுது, எல்லாம் என்னாலதான் சூயத்தே அது சிருஷ்டிக்கப்படுறது. பரிவர்த்ததைனாக்கா அழியிறது. இந்த மாதிரி எவ்வளவோ ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்குது. அதனால தர்சகித சைவம் பிரத்யக்ஷ அனுமானி, பிரத்யக்ஷமான ஸ்ருதி என்ன, அதனுடைய அதன் மூலமா உடைய அனுமானமான ஸ்மிருதி என்ன, இவைகள்லாம் எம்பெருமானிய சர்வநியந்தா, மீதி எல்லாம் அவனுக்கு அதீனமாதான் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறது. அதனால இது ஒரு விசேஷம். அதன் பிறகு போக மாத்திர சாமியலிங்காச்ச பிரம்ம யாதார்த்திய அனுபவம் இருக்குதே, அந்த அனுபவமாகிற போகம் அதுல உண்டிதான் இவனுக்கு சாமியம், எல்லாத்துலயும் இல்லை. எல்லாத்துலயும் சொல்லிவிட்டாக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சணம் ஆயிடும், ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம். பிரம்மத்துக்கும் ஜெகத்காரணத்தும் லட்சணம், முக்தனுக்கும் ஜெகத்காரணத்தும் லட்சணம் ஆயிடும், அது தப்பு. சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல பிரம்மத்தோட கூடி பிரம்மத்துடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், அந்த அதுல உண்டிதான் சாமியம் சக அப்படின்னு இருக்கு. அதனால அந்த சாமியம் இருக்கே போகத்தான் உபயோகிக்கிறதுல உண்டிதான், எல்லாத்திலையும் கிடையாது, போக மாத்திரம் சாமியம் இருந்தாச்சு, அது அடையாளம். அதனால பரமகுருட சாமியம் இதுதான், பகவானுடைய சாமியம்னு சத்தியசங்கல்பத்தும் இவனுக்கு உண்டு. ஆனா நிகழ ஜெகன் நியமனம், ஜெகத் சிருஷ்டி இதெல்லாம் இவனுக்கு வரவே வராது அப்படின்னுட்டு அஞ்சு சூத்திரங்களும் முடிச்சேன். உடனே கேள்வி வருது, அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அதீனமாத்தான் இவனுக்கு முக்தனுடைய ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா
அவன் சுதந்திரனோ இல்லையோ பரமாத்மா, அவன் வந்து திருப்பி அமுச்சுட்டான்னு என்ன பண்றது? அவன் இஷ்டம், இவன் பரதந்திரன், அவன் சுதந்திரன், அவன் திருப்பி அமுச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னா அது கிடையாது. அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத், பகவான் நிகழகே பிரத்தினைக்கன், அவனே இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறான். இந்த சேதனம் அச்சேதனம் எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டு விலட்சணமாக அற்புதமா இருக்கிறவன் அவன். இவன் சர்வஜ்ஞன், சத்த சங்கல்பன் எல்லாம் தெரியறது. அது மாத்திரம் இல்ல, தன்னை ஆசிரியக்கிறவாகிட்ட ஒரு சமுத்திர மாதிரி ஒரு வாத்சல்யம் இருக்குதான் அவனுக்கு, பரம காருணிகனாவும் இருக்கான் அவன். அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அப்படி இருக்கிறவன் பகவான் அப்படின்னு நம்ம வேதத்தினால தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரிதான் இவன் வந்து கஷ்டப்பட்டு உபாசனம் பண்ணி உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடையிறான். அவன் அப்படிப்பட்டவன் திரும்பி வரமாட்டான், இவன் திருப்பி அனுப்ப மாட்டான் அப்படின்னும் இந்த சப்தத்தினாலேயே தெரிஞ்சுக்கப்படுறது, ஊகிக்கப்படுறது. சகலன் ஏவம் வர்த்த என்ன யாவதாயுதம் பிரம்மலோகம் அபிசம்பத்யதே நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிடம் சொல்றது. ஆயுசு முழுக்க இந்த உபாசனத்துக்கான கர்ம கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மத்தை அடையான். அடைஞ்சிட்டான்னாக்கா இவன் திரும்பியே வரதில்லை. இது சுருதி காமிக்கிறது. இவன் திரும்பி வரதில்லைன்னாக்கா அவன் திருப்பி அனுப்ப மாட்டான், இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்மிருதி சொல்றது, மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்கார யம சாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்திம் பரமாங்கதா ஆ பிரம்ம போனால் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தியது கோந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. என்ன பெருமாள் சாய்க்கிற, என்ன கணக்க அடைஞ்சுட்டான்னாக்கா அவனுக்கு புனர்ஜென்மம் வராது. அது எப்படிப்பட்டது? துக்காலயம் அசாஸ்வதம். இந்த மகாத்மாக்களான ஜீவா முக்தாத்மாக்கள் திரும்பி துக்கத்துக்கு ஆலயமாகவும் அனித்தியமாகவும் இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது ஜென்மா சம்சாரம், அதை அடையவே மாட்டாவா? அது மட்டும் இல்ல, சதுர்முக பிரம்மாவுடைய லோக பரியந்தம் திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கப்படும், அப்புறம் உபசம்ஹாரம் பண்ணப்படும், சம்ஹாரம் பண்ணப்படும், அழியப்படும், அழியும், சொல்லிட்டு அதாவது படைக்கப்படும், அழிக்கப்படும், திருப்பி 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 புனர்ஜனனம் புனர்மரணம் அப்படின்னு ஆயிட்டு இருக்கும் அதுக்கு. அதனால அதெல்லாம் நீச்சமானது. ஆனால் என்னை யார் அடையிறானோ, பகவானை யார் அடையிறானோ, ஹே கௌந்தேய, புனர்ஜன்மன் வித்தியதை அவனுக்கு திரும்ப ஜென்மாவே கிடையாதுது, அவனுக்கு வரவே வராது. அதனால பரமபுருஷன் வந்து இவன் போமாட்டான்னு சொல்லிட்டான், அந்த பரமபுருஷனும் அனுப்ப மாட்டானாம். ஏன்னா பிரியோ ஹி ஞானினோ அத்தியஸ்தம் அகம் சத்த மம பிரிய, நான் வந்து ஞானிகளுக்கெல்லாம் அத்தியஸ்த பிரியனா இருக்கேன் நான். ஆனா இவன் எல்லாம் எனக்கு பிரியமா தான் இருக்கா, நான் அத்தியஸ்த பிரியமா அவளால பார்க்கப்படுறேன் அப்படின்னா அவள்லாம் உதாராளா இருக்காளே, எப்பேற்பட்ட உதாராள். எனக்கோசரம் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் விட்டுட்டு நானே கதின்னு இருக்காளே இந்த மகாத்மாக்கள், என்ன எல்லாம் சொல்றது உதாரன் உதாரன் சொல்லிட்டு, நானா உதாரன்? அவாதான உதாராள், எப்பேற்பட்ட உதாராள். ஔதாரியம் அப்படி கொட்டி கிடக்கிறது இந்த முக்தாத்மாக்கள் இடத்துல, பக்தால் இடத்துல. இப்படிப்பட்ட பக்தாள் இருக்காளே அவள்னா ஞானி. ஞானி என்ன, சங்கராச்சாரியன் பண்ணார் ஞானின்றதுக்கு விஷ்ணு தத்துவ வேதின்னு அர்த்தம் பண்ணிட்டார், விஷ்ணு தத்துவத்தை தெரிஞ்சின்றவன் ஞானி. ஆனால் நம்ம எம்பெருமானாரோ சேஷதீக ரசத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு எழுதிட்டார், நான் பரமாத்மாவுக்கு சேஷமாகவே இருக்கேன், எனக்கு சேஷத்வந்தான் சுரூபம் அப்படின்னு இவன் கையை கூப்பிட்டு என்னையே சரணடைஞ்சிருக்கானே. இப்படிப்பட்ட ஞானி ஆத்மைவ மேமதம், எனக்கு ஆத்மா உபநிஷத்தெல்லாம் சொல்றது நான் தான் எல்லாத்துக்கும் ஆத்மான்னு.
என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமோ, எனக்கு இந்த பக்தர்கள் இருக்காளே உபாசகர்கள், இவெல்லாம் எனக்கு ஆத்மா. பெருமாள் சொல்ற வாக்கியத்தை பாருங்க, பரமசுலபன் சௌசல்யம் பக்தர்கிட்ட வாத்சல்யம் உனக்கு, அதனால அவன் எப்படி இறங்கி வரான், எனக்கு ஆத்மாக்களா இவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்றான்னாக்கா பகவான் எவ்வளவு தூரம் பக்தர்கள்ட்ட உனக்கு ஆசை. சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கணும், இதெல்லாம் கேட்கணும். சுவாமியா அதை சொல்ல முடியல, அப்படியே ஆனந்த பாஷ்பம் கண்ணுல ஜனம் அழியிறது, அப்படியே தொண்டை அடைக்கிறது ஆனந்த பாஷ்பம், பேசவே முடியல சுவாமினால, கண்ணெல்லாம் ஜலம் அப்படியே. அது அடியெல்லாம் சுவாமி எல்லாம் பார்க்கிறது சாதாரண மனுஷன், அடியனுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்பட தோன்றதே, அவருக்கு எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட பிரம்மானுபூதி. ஆசித சகித்தாத்மா மாமேவா அனுத்தமாங்கதி. அந்த மாதிரி எம்பெருமான அடைஞ்சிட்டான்னாக்க வசந்த கதி, அதையே அவன் அடைஞ்சவனா இருக்கானோ. அதனால பகுணாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. பல ஜென்மாக்கள், நமக்கு எவ்வளவு ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம்தான் இவன் ஞானவான், நல்ல உபாசகனா இருந்து வாசுதேவனே எனக்கு எல்லாம், வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனான இந்த பகவான் இருக்கானே இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறானோ இல்லையோ, இவன் தான் மகாத்மா. ச மகாத்மா சுதுர்லபக, இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான், கிடைக்கிறது ரொம்ப அரியவன் இவன், இந்த மாதிரி மனுஷன் எனக்கு கிடைக்க மாட்டான், ஆனா இவன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்படிப்பட்டவன நான் விடுவனான்னு அர்த்தம், பெருமாள் அனுப்ப மாட்டார். ஆக இந்த முக்தாத்மா தானும் திரும்பி வரமாட்டான், பகவான் இப்படிப்பட்ட பக்தன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவனை திரும்பி அனுப்ப மாட்டான். நல்ல தகப்பனாரும் நல்ல குமாரனும் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் ஆசையா இருந்தா எப்படி இருப்பா, அந்த அப்பாவை விட்டு வெளில எங்கேயும் போறதுக்கு யாருக்கும் பிடிக்காது, பிள்ளைய விடுறதுக்கு அப்பாவுக்கு மனசு வராது. நல்ல ஆச்சாரியர் நல்ல சிஷ்யர், அந்த விஷயத்துல பெருமையா சொல்லிக்கிறோம். நம்ம சுவாமிக்கு நாங்கெல்லாம் போயிட்டு ஊர் கிளம்பினா அவருக்கு ஊருக்கு போறதே பிடிக்காது, அவருக்கு எங்களுக்கு சுவாமியை விட்டு வெளில வரத்துக்கே பிடிக்காது, அந்த ஊர்லயே இருந்தோம் போல தோணும். சுவாமி கேட்டாகும் ஊருக்கு போயிட்டுறியா என்ன போயிட்டு பெரிய என்ன அப்படின்லாம் கேட்டாகும், அவ்வளவு வாத்சல்யம் அவ்வளவு பிரீதி. அது லோகத்துல இங்க அனுபவிச்சுட்டோம் ஆச்சாரியாளர்கிட்டையும் தாயார் தகப்பனார்கிட்டையும், அங்க போனா பகவான் இடத்துல பிதாத்தம் மாதாத்தம் தைத்த தனையத்தம் பிரிய சுகிறதுங்கிற ஆள வந்தார், அந்த மாதிரி சர்வேஸ்வரம் தானே நமக்கு எல்லாம். அப்படிப்பட்ட எம்பெருமான நாம வந்து விடவே மாட்டோம், அவனும் நம்மள விட மாட்டான். இப்படி ஆறு சூத்திரங்களால முக்தாத்மாவனுடைய ஐஸ்வர்யம் இவ்வளவு உகந்தது, இதை அடையிறது தான் நமக்கு ஸ்வரூபம் அப்படின்னுட்டு இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தலைக்கட்டி அருளினார் சூத்திரகாரர் ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் சுதப்பிரகாசிகாச்சாரியர், இப்படி மகான்கள்லாம் அற்புதமா இதை முடிச்சுட்டா. சுவாமி தேசிகனும் அரியவண சாராவளியில 550 ஸ்லோகத்தினால முடிச்சுட்டார். இப்போ இந்த பாதம் ஆறு அதிகரணம் இருக்கு இல்லையா, ஆறு அதிகரணத்துல என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்றத ஸ்லோகத்துல சாதிக்கிறார், அந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம், ரொம்ப குறவாதான் இருக்கும். அபவர்க்கே ஸ்வாவிர்பாவ, இது முதல் அதிகரணம், சம்பத்யாவிர்பாவ அதிகரணம். மோட்சத்துக்கு போயிட்டாக்கா தன்னுடைய சுரூப ஆவிர்வாவம் ஆகும், தன்னுடைய சுரூப ஆவிர்வாவம் ஆறுது முதல் அதிகரணம் சம்பத் ஆவிர்வாவ அதிகரணம். அதான் என்ன அர்த்தம், முன்னாடி இருந்தது கர்மாவனால அது மறைக்கப்பட்டிருக்கு, அது திருப்பி கிடைச்சு விடுத்து ஏகாத்மா பகவாத்மா திரோகணத்தை எல்லாம் சொல்லிடுச்சு, அதுதான் ஸ்வேன ரூபியன அபினிஷ்பத்தியதையே அங்க சொன்னார், அது முதல் அதிகரணத்தினுடைய அர்த்தம் சம்பத் ஆவிர்வாவ அதிகரணம். அடுத்தது அவிபாகேன திருஷ்டத்துவ அதிகரணம், அதுல எப்படி அப்படின்னாக்கா நிருபதி நிருபாதிகமான சம்பந்தம் நமக்குள்ள, பகவான் விசேஷியம் நாமெல்லாம் விசேஷனம், பகவான் அம்சி நாமெல்லாம் அம்சம், பகவான் ஆத்மா நாமெல்லாம் சரீரம்,
நியந்த நியாமியம். எப்படி இந்த மாதிரி பிரகாரியாவே இருப்பான் பகவான். நம்ம பிரகாரமாவே, பிரகாரம்னா விசேஷணம்னு அர்த்தம், பிரகாரின்னு விசேஷியம் அப்படின்னு அர்த்தம். அதனால நிருபாதிகமாக நியதமான பிரகார பிரகாரி பாவம் பரஸ்பரம், அப்படிதான் அங்க வந்து நமக்கு கிடைக்கும் மோட்ச தசையில அனுபூதியும் அப்படிதான் இருக்கும். இது அவிபாகியான திருஷ்டத்வாதிகரணம். மூணாவது அதிகரணம் பிரம்மாதிகரணம். அதுல இவன் வந்து ஞானஸ்வரூபனாதான் இருக்கான், ஞானஸ்வரூபனா இருக்கான். ஞானஸ்வரூபனா இருந்துட்டு இவனுக்கு அங்க ஏ ஆத்மா அபகத பாத்மா வஜ்ரோ மிருத்யோ விசோகா அப்படின்லாம் சொல்லப்பட்ட அஷ்ட குணங்கள், அந்த அஷ்ட குணங்களோட ஞானஸ்வரூபம் இது ரெண்டுமே கிடைக்கும் முக்தி தசையில. அதனால இது இந்த ரெண்டும் கிடைக்கிறது வந்து ஜெய்மினி மகர்ஷி எட்டு குணங்கள் ஒண்டிதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவுடலோமியோ ஞானஸ்வரூபம் ஒண்டிதான் கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் சூத்திரக்காரரோ ரெண்டுமே கிடைக்கும்னு சொன்னார். அதனால இந்த ஞானஸ்வரூபம் என்ன, அபகத பாத்மத்வாதிகளான எட்டு குணங்கள் என்ன, இது ரெண்டுத்தையுமே அங்க அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றது மூணாவது அதிகரணத்தினுடைய அர்த்தம். நாலாவது சங்கல்பாதிகரணம். சங்கல்பாதேவத சுதே அதையேவ அனன்யாதிபதி அப்படின்னு, அதுல சங்கல்பத்தினாலேயே சித்தி. இவன் எதை ஆசைப்படுறானோ அதெல்லாம் ஆசைப்பட்டா உடனே இவனுக்கு கிடைச்சிடும். அதனால சங்கல்பாதேவ சமுத்திஷ்டந்தின்லாம் சொன்னமே அது, அது நாலாவது அதிகரணம் சங்கல்பாதிகரணத்தினுடைய சுரூபம். அதுக்கப்புறம் அஞ்சாவது அதிகரணம் அபாவாதிகரணம். உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க உடம்பு எப்பொழுதும் கிடையாது அப்படின்னு பாதிரி சொன்னார். ஜெயமணி மகர்ஷியோ அத மாதிரி கிடையாது, அவனுக்கு அப்ராகிருதமான உடம்பு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு சொன்னார். கிடையாதுன்னு ஒரு நியமத்தை அவர் சொன்னார் பாதிரி. ஜெயமினியோ உண்டு, அப்ராகிருத உடம்பு உண்டுன்னுட்டு நியமத்தை சொன்னார். அத எம்பர சூத்திரக்காரர் என்ன பண்ணாருனாக்க அந்த நியமத்தை எடுத்துருங்கோ, ஆசைப்பட்டா உண்டு ஆசைப்படலையா கிடையாது. அதனால இது அபாவாதிகரணம் அஞ்சாவது அதிகரணத்தினுடைய சாரம் இது. அதுக்கப்புறம் கடைசி அதிகரணம் இப்ப ஜெகத் வியாபார அதிகரணம். அதுல பிரம்மசாமியத்தை அடையிற சமயத்துல பகவானுடைய லட்சணம் இருக்கு பாருங்கோ, சர்வகாரணத்துவம் அப்படின்றது. அந்த சர்வ காரணத்துவத்திலிருந்து அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. சர்வ காரணத்துவன்றது எல்லாம் அதில் அடங்கிடும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்த பிரவேசம், அதுக்கப்புறம் நியமனம், மோட்ச பிரதத்துவம், சர்வ படப்பிரதத்துவம், இதை மாதிரி என்னென்ன பெருமாளுக்கு உரிய லட்சணங்கள் இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் விட்டுணும். அது கிடையாது. அது இல்லாம பிரம்ம குணங்களை அனுபவிக்கிறது இருக்குதே பிரம்மானுபவம், அது உண்டி சாமியம், அதை உண்டிதான் எடுத்துக்கணும். இப்படின்னுட்டு இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்தினுடைய சாரம் இது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, ஸ்வாவிர்பாவோபவர்க்கே நிருபதி நியத சுப்ரகாரியந்ததிருஷ்டிஹி சித்ரூபஸ்யைவ தத்வத் ஸ்ருதிமகுடமிதைஹி சுப்ரகாரை சஹேக்ஷா சங்கல்பாதேவ சித்திஹி தனுஷுஜ நியமோன்முக்தத ப்ரஹ்மசாம்ய ப்ராப்தௌ தல்லக்ஷணாம்ஷோஜ்ஜனமிதி சரமாத்யாய துர்யாங்கிரிசாராஹ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அப்பவர்க்கே சுவாவிர்பாவ மோட்ச தசையில தன்னுடைய சுரூப ஆவிர்வாவம் வரும். இது சம்பத்யாவிர்பாவாதிகரணத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் நிருபதி நியத்த, நிருபதி நிருபதினாக்கா உபாதி இல்லாதது. இந்த லோகத்துல நம்ம வந்து உறவு எல்லாம் இருக்கு நமக்கு, அதெல்லாம் நிருபாதிகம் கிடையாது, சோபாதிகம். இந்த ஜென்மாவில எனக்கு இவ கிரகிணி இவ்வளவு நாம் பர்த்தா, என் குழந்தை, என் பிள்ளை, என்னுடைய அப்பா அப்படின்னு,
அதெல்லாம் நிருபாதிகம் இல்லை, சோபாதிகம், ஏதோ கர்ம சம்பந்தத்தினால. அந்த மாதிரி இல்லாம நிருபாதிகமான நியதமான சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்? பிரகார பிரகாரி பாவம். நான் அகம் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஒண்டி எடுத்துக்கூடாது, எனக்கு அம்சியா இருக்கக்கூடிய, சரீரியா இருக்கக்கூடிய, பிரகாரியா இருக்கக்கூடிய எந்திரமான் பர்யந்தம் போகணும். அதனால ஸ்வப்பிரகாரியந்த திருஷ்டி நிருபதி நியத முக்தாத்மா, அவனுடைய பிரகாரி பரமாத்மா, பிரகாரத்தை உடையவன் பிரகாரி. பிரகாரம்னா விசேஷனம், பிரகாரின்னாக்க விசேஷியம். அந்த விசேஷிய அந்தம் அது பர்யந்தம் திருஷ்டி அனுபவம் அது பர்யந்தம் இருக்கணும். அப்படிதான் இது. இது அவிபாகேன திருஷ்டத்வாதிகரணம், அந்த அதிகரணத்தினுடைய சாரமாக இது இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது அதிகரணம் பிரம்மாதிகரணம். அங்க சொல்ற சித்ரூபஸ்யைவ, இவன் சித்துனாக்க ஞானம், ஞானஸ்வரூபியாவே இருக்கான், அது இவனுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவனுக்கு தத்வத், அந்த எப்படி ஞானஸ்வரூபம் இவனுக்கு கிடைக்குமோ அது மாதிரி ஸ்ருதி மகுடமிதைஹி, ஸ்ருதி வேதம், மகுடம் வேத சிரசு, அதாவது உபநிடத்துன்னு அர்த்தம். அந்த உபநிடத்தினால மிதைஹி, அதனால அறியப்பட்டது. என்னென்ன அறியப்பட்டவைகள்? ஸ்வப்பிரகாரைஹி, இவனுடைய குணங்கள். ய ஆத்மா அபகதமாத்மா அஜிரோ மிருத்யு விசோகா ஜிகிஸ்ஸா பிபாசா சுத்திகாமஹா சுத்திசங்கல்பான்னுட்டு எட்டு குணங்கள் இவனுக்கு. அந்த எட்டு குணங்கள் பகவானுக்கு உண்டு, அது நிருபாதிகமா இருக்கும். நமக்கு கர்மாவனால மூடப்பட்டிருக்கு, அது கிடைக்கும். அதனால ஸ்வப்பிரகாரைஹி சஹ ஈக்ஷா, அதுதான் அங்க நமக்கு கிடைக்கும். ஈக்ஷான்னா பார்க்கறது, திருஷ்டி. அந்த மாதிரிதான் இங்க வச்சுக்கணும். அதனால இது மூணாவது விகரணத்தினுடைய ஸ்வரூபம். அபகதமாத்மத்வாதிகளும் வரும், ஞானஸ்வரூபமும் வரும். இதுதான் முக்தாத்மா மோட்ச திசையில அடையப்படுறது, அவனால அடையப்படுறது இதுதான். இதனால சொன்னார் அவர். அதுக்கப்புறம் சங்கல்பாதேவ சித்திகி, சங்கல்பத்தினாலேயே இவனுக்கு எல்லாம் சித்திச்சிடும். லோகத்துல வந்து ஆயாசம் வேணும், சரீர ஆயாசம், இந்திரிய ஆயாசம், உபகரணங்கள் வேணும் அப்படின்லாம் இருக்கலாம், ஆனா அங்க போனா அது கிடையாது. ஏன்னா அதைய வச்சு அனன்யாதிபதிகின் சூத்திரமே இருக்கு. அதாவது கர்ம சம்பந்தம் இவனுக்கு இல்லை. கர்ம சம்பந்தம் இல்லாததுனால இவனுக்கு சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சித்திச்சுடும். இங்க மகாயாசத்தினால பண்ணா கூட எதுவுமே நமக்கு சரியா முடியாது, ஆனா அங்க அனாயாசமாக சங்கல்பம், ஒரு நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் கிடைச்சிடும். அதனால சங்கல்பாதேவ சித்தி, இது நாலாவது அதிகரணமான சங்கல்பாதிகரணத்தினுடைய சாரம். அஞ்சாவது அபாவாதிகரணம் தனுஷுச்சே, தனுஷு தனுன்னா உடம்புக்கு பேர். உடம்புகள்ல இது பிரயோகம்லாம் பார்க்கணும், தேசிகனுடைய பிரயோகங்கள்லாம் உடம்புகளில் அப்படின்னு விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு உடம்பு இருக்கலாம், ரெண்டு உடம்பு இருக்கலாம், மூணு உடம்பு இருக்கலாம், அஞ்சு உடம்பு, ஏழு உடம்பு, ஆயிரம் உடம்பு, அவன் இஷ்டப்பட்ட உடம்பு, எவ்வளவு வேணாலும் உடம்பு இருக்கலாம். தனுஷுச்சே நியம உன்முக்ததா, உன்முக்ததா, அதாவது அப்ராகிருதமான உடம்பு எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு சொன்ன ஜெய்மினி சொல்றதும் கிடையாது. அல்லது பாதிரி சொன்ன மாதிரி இந்த உடம்புன்றது பிராகிருதமான உடம்பு உனக்கு கிடையவே கிடையாது, அதனால உடம்புன்றதே கிடையாது அப்படின்னு ஒரு நியமம் அவர் சொன்னார். அந்த நியமமும் கிடையாது, இந்த நியமமும் கிடையாது. தனுஷிச்ச நியம உன்முக்ததா, நியமங்கள் எல்லாம் உன்முக்ததா, அதுல இருந்து வெளிப்பட்டவன். நியமங்களே கிடையாது, நியமங்களே இல்லாத ஸ்திதி, அது அஞ்சாவது அதிகரணமான அபாவாதிகரணத்தினுடைய சாரம். ஆறாவது அதிகரணத்துல ஜெகத்யாபார அதிகரணம் பிரம்மசாமிய பிராப்தவு, பிரம்மசாமி பரமசாமியம் உபயதி அப்படின்னு இருக்கு. பரமசாமியம் உபயதின்னா பிரம்மசாமியத்தை அடைகிறான்னு அர்த்தம். அதை அடையச்ச தல்லக்ஷணாம்சோஜனம், தல்லக்ஷணாம்சம், தல்லக்ஷணம்னாக்க பகவானுடைய லட்சணம். அது என்னது அப்படின்னா சர்வகாரணத்துவன்றது, ஜெகத்காரணத்துவம், அவைகள்னால என்னென்ன இருக்கோ அதெல்லாம். அதுல வந்து சுவாமிக்கு திருக்குமாரர் சொல்றது, ஜெகத்காரணத்துவம், மோக்ஷப்ரதத்துவம், ஸ்ரீபதித்வம், அதாவது ஷேபதித்வம், அதுக்கப்புறம் அந்தர்யாமித்வம்,
சர்வசேஷித்வம் இந்த மாதிரி ஆதிசப்தத்தை போட்டுட்டாருங்க. இவைகள் அத்தனையும் பரமாத்மாவுடைய லட்சணங்களாக இருக்கின்றன. அந்த லட்சணத்தை விட்டு அதை விட்டுணும், அது இவனுக்கு வராது. அது இல்லாத பிரம்மசாமியம் அது என்னது? கல்யாண போகங்கள், திருக்கல்யாண குணங்களுடைய போகத்தை அனுபவிக்கிறது உண்டிதான், அதன உண்டிதான் பிரம்மசாமியம். அதனால பிரம்மசாமிய பிராப்தோ தல்லக்ஷணாம்ச உஜ்ஜனம், உஜ்ஜனம்னாக்கா விடுறதுன்னு அர்த்தம். அவனுடைய பகவானுடைய லட்சணத்தை விட்டுடணும், அந்த லட்சணம் இவனுக்கு வராது. அதை விட்டுனாக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சணம்னு ஆயிடும், அது விரோதம். அது நிறைய இடத்துல சொல்லிட்டோம். அது இதி என்பதாக சரமாத்தியாய நாலாவது அத்தியாயம், சரமன்ன அந்திம அத்தியாயம்னு அர்த்தம், கடைசி அத்தியாயம். இந்த மீமாம்சா சாஸ்திரமானது நீங்க கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா, இந்த மூணு மீமாம்சையும் சேர்த்து பார்த்தாலும், அல்லது இந்த பிரம்ம மீமாம்சையை ஒண்டி தனியா பார்த்தாலும், இதுதான் கடைசி அத்தியாயம். மொத்தமா சேர்த்து பார்த்தா 20 அத்தியாயம். அப்ப 20வது அத்தியாயம் இது, இல்ல பிரம்ம மீமாம்சைன்னு பார்த்தோம்னாக்க இது 4வது அத்தியாயம். மொத்தத்துல இதுதான் கடைசி அத்தியாயம். நம்ம சித்தாந்த பிரகாரம் இது 20வது அத்தியாயம். அதுதான் சொல்ற விம்ச விலக்ஷணேன ஷோட விம்ச விலக்ஷணேன சாஸ்திரீகத்வ சித்திஹி அப்படின்னு அங்க சாதிச்சிருக்காரு. அதனால ஆரம்பத்திலே ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். 20 அத்தியாயங்கள், அது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து ஒரே சாஸ்திரம் தான் நம்ம சித்தாந்தம். அதனால சரமாத்தியாயம், இந்த மீமாம்சா சாஸ்திரம்னு பேர் இருக்கு. அதுக்கு முதல்ல போற மீமாம்சா சாஸ்திரத்துக்கு கர்ம மீமாம்சா, அப்புறம் இருக்கிறது சங்கர்ஷ காண்டம் அது தேவதா மீமாம்சான்னு அதுக்கு பேரு. அந்திமம் ஞானகாண்டம், பிரம்மகாண்டம், பிரம்ம மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னா இதுக்கு பேரு. இதுல கடைசி அத்தியாயம் சரமாத்தியாயம். அதுல துரியம், துரியம்னா 4வது, துரிய அங்கிரி, அங்கிரினாக்க பாதத்துக்கு பேரு. 4வது பாதத்தினுடைய சாராக சாரங்கள், இந்த 6 அதிகரணங்களுடைய சாரங்கள் இவைகள் தான். இது சாரங்கள் சொன்னதுனால இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அபூர்வ விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு சூத்திரத்திலையும் அவ்வளவு அபூர்வ விஷயங்கள். அதனாலதான் இந்த அத்தியாயத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் பண்றாரு சுவாமி, மொத்தம் 45 ஸ்லோகங்கள் இந்த கடைசி பாதத்துல. அதுல 12 ஸ்லோகங்கள் உபசம்ஹாரம், அப்போ 33 ஸ்லோகங்கள் இந்த பாதத்தை பத்தியே சொல்றதுக்கோசரம் வந்தது. அதுல எவ்வளவு பூர்வ விஷயங்கள், 22 சூத்திரங்கள் தான், 6 அதிகரணங்கள் தான், அதுல விசாரம் பண்ணதோ நிறைய விஷயங்கள், இன்னும் எவ்வளவோ இருக்கு. சுவாமி சாரத்தை தான் சாதிச்சிருக்கேன்னு சாதிக்கிறார். அதனால எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த அபூர்வ விஷயங்கள்ல 6 அதிகரணங்களுடைய சாரமாக இதை இங்க சாதிச்சு முற்று. அதனால 6 அதிகரணங்களுடைய இந்த பாதம் இருக்கே, இதனுடைய அர்த்தம் இது அப்படின்னு இப்ப ஸ்லோகம் சேர்க்கலாம். ஸ்வாவிர்பாவோபவர்கே நிருபதி நியத சுப்ரகாரியந்த திருஷ்டிஹி சித்ரூபஸ்யைவ தந்தது சுதிமகுடமிதைஹி சுப்ரகாரை சஹேக்ஷாம் சங்கல்பாதேவ சித்திஹி தனுஷுஜ நியமோன்முக்ததா பிரம்மசாம்ய ப்ராப்தௌ தல்லக்ஷணாம் சோஜனமிதி சரமாத்யாய துர்யம் அங்கிரிசாராஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பிரியா.